அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது திருவருட்பா ஆறாம் திருமுறை மெய்யருள் வியப்பு என்ற பாசுரத்திலிருந்து 14 மற்றும் 15வது பாடலுக்கான விளக்கத்தை சுருக்கமாக சிந்திக்க இருக்கிறோம். இந்த பாடல் நாகாதிபனும் அயனும் மாலும் நறுமுறு என்னவே ஞான அமுதம் அளித்தாய் நானும் உண்டு துன்னவே சாகா கலையை எனக்கு பயிற்றி தந்த தயவையே சாற்றற்கு அரிது நினைக்கென் கொடுப்பது ஏதும் வியவையே எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோ இதுதான் இந்த பாடல். இது கடவுளெல்லாம் இந்திரன் பிரம்மா திருமால் இவங்க எல்லாம் நறுமுறு அப்படின்னு வாயில் முணுமுணுத்துக்கின்னு இருக்கிறாங்களாம். என்ன தனியாக முணுமுணுத்துக்கின்னு இருக்கிறீங்க, என்ன தனியாக பேசிக்கின்னு இருக்கிறீங்கன்னு நம்ம சில பேர் வீட்டில் கேட்போம் பாருங்கள். அது மாதிரி கடவுளெல்லாம் சேர்ந்து குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. அங்கே நமக்கு சத்தம் மட்டும்தான் வருது, என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒன்று அவங்களுக்கு பிடிக்காத ஒன்று இங்கே நடந்திருக்குது, அவங்களுக்கு கிடைக்காத ஒன்று இன்னொருத்தருக்கு கிடைச்சிருக்கு. அதுக்காக அவங்க கிட்ட இருக்கிற இயலாமையை போக்கிக்கிறதுக்காக நறுமுறு என்னவே அந்த குரலில் அந்த வார்த்தையில் நறுமுறுன்னு வருது அந்த வார்த்தை. நாகா யார் பண்ணுறாங்கன்னா நாகாதிபனும் அயனும் மாலும் நறுமுறு என்னவே. நாகாதிபன்னா இந்திரன், அயன் என்பவர் பிரம்மா, மாலும் என்றால் திருமால். இவர்கள் நறுமுறு என்னவே. ஏன் நறுமுறுன்றாங்க, என்ன சும்மாவே முனகி கொண்டிருக்கிறார்கள்? ஏன்னா ஞான அமுதம் அளித்தாய் நானும் உண்டு துண்ணவே என்று சொல்கிற. அப்போ வள்ளல் பெருமானாருக்கு மரணமிலா பெருவாழ்வு அடைவதற்கு மிக மிக முக்கியமான ஞான அமுதத்தை அளித்தாய், நீ எனக்கு ஞான அமுதத்தை அளித்திருக்கிறாய், இதை பார்த்த மற்ற தெய்வங்களெல்லாம் நறுமுறு என்கிறார்கள், அவருடைய வார்த்தைகளால் வெளிப்பட உன்னிடம் சொல்ல முடியவில்லை, அவர்கள் தனியாக சொல்லிக்கொள்கிறார்கள், என்ன இந்த கடவுள் இவருக்கு போய் மட்டும் செய்கிறார் நமக்கொன்றும் செய்யவில்லையே என்ற உணர்வு யாருக்கு வருகிறதோ அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இந்த ஒருவரை பார்த்து பொறாமையினால் நறுமுறு என்று சொல்வார்கள். நாகாதிபனும் அயனும் மாலும் நறுமுறு என்னவே ஞான அமுதம் அளித்தாய். அப்போ இந்த ஞானம், ஞான அமுதம் என்பது ஞானமும் ஞானம் இருக்கிறது, அமுதம் என்பது அருள். அப்போ ஞானத்தையும் அருளையும் வழங்கினால்தான் சித்தி அடையக்கூடிய நிலை சித்திக்கும். அதுதான் ஞான அமுதம் அளித்தாய், எனக்கு ஞானத்தையும் அளித்திருக்கிறாய், அருள் அமுதத்தையும் அளித்தாய், நானும் உண்டு, இதை நான் சாப்பிட்டு நான் மரணமிலா பெருவாழ்வு அடைவதற்கு உன்னுடைய பேரருளை பெற்றுவிட்டேன் என்று நினைப்பதற்கு இது ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. அப்படி இதை பார்த்துத்தான் நாகாதிபனும் அயனும் ஆளும் நறுமுறு என்கிறார்கள். இதற்கு சாகா கலையை எனக்கு பயிற்றி தந்த தயவையே. சாகா கலை என்பது சாகா நிலை, சாகா நிலையை அடைவதற்கான வழிமுறைகள். சாகா கலையை எனக்கு பயிற்றி தந்த தயவையே, உன்னுடைய தயவு இருக்கிறதே, உன்னுடைய அருள் இருக்கிறதே, உன்னுடைய கருணை இருக்கிறதே, அது என்ன செய்கிறது என்றால் எனக்கு இந்த சாகா கலையை பயிற்றி தருகிறது, எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதை நீதான் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறாய், பயிற்றுவிக்கிறாய், எனக்கு சொல்லிக் கொடுக்கிறாய், எனக்கு ஆசானாக இருந்து குருவாக இருந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கிறாய். அந்த கலைதான் மரணமிலா பெருவாழ்வு அடைவதற்கான கலை. எனக்கு அதை பயிற்றி
தந்த தயவையே உன்னுடைய அந்த தயவு என்கிற கருணை என்கிற இந்த அருளை சாற்றற்கு அரிது. இதை எப்படி நான் பிறரிடம் எடுத்து சொல்லுவது? சாற்றுவதற்கு, சொல்லுவதற்கு, எடுத்து இயம்புவதற்கு அரிது. உன்னுடைய அந்த ஆற்றல் பெரிது, உன்னுடைய தயவு அருள் பெரிது. இதை என்னால் சொல்ல முடியாது இருக்கிறது. அதற்கு இதை வெளியிலும் சொல்ல முடியவில்லை. எனக்கு இந்த அருளை கொடுத்து விட்டாய், மரணமில்லா பெருவாழ்வை கொடுத்து விட்டாய், நாகாதிபனும் அயனும் மாலும் நறுமுறு என்கிற அந்த சூழலும் பொறாமையினால் உருவாகிவிட்டது. இதற்கெல்லாம் உனக்கு நான் என்ன கொடுப்பது? நினக்கு என் கொடுப்பது, என்ன கொடுப்பது? உனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும். எனக்கு மரணத்தையே, மரணமில்லா பெருவாழ்வையே பரிசாக கொடுத்திருக்கிறாய், உனக்கு நான் என்ன கொடுப்பது? அதைவிட வியக்கத்தக்க வகையிலே கொடுத்தால்தான் சிறப்பாக இருக்கும். தேடுகிறேன் ஏதும் இயவையே. இப்படி எனக்கு கொடுத்த, வியக்கக்கூடிய வகையிலே கொடுத்த மரணமில்லா பெருவாழ்வுக்கு இணையாக உனக்கு திருப்பி தரலாம் என்றால், இப்படி வியப்பு அடைவதற்கு ஏற்ப, வியப்பு அடைவதற்கு உரிய பொருளே உன்னுடைய அருள்தான். அதனால்தான் மெய் அருள் வியப்பு இது. அப்போ இந்த வியப்பு அடைவதற்கான பொருள் ஒன்று உண்டு உன்னுடைய அருள். அதற்கு பதிலாக ஒன்று தேடினால் அதற்கு வியக்கக்கூடிய வகையிலே வேறு எந்த பொருளும் இல்லையே என்று மனம் வெந்து, மனம் நொந்து, மனதிலே ஒரு ஆற்றல் வள்ளல் பெருமானாருக்கு வருகிறது. வள்ளல் பெருமான் இறைவனிடம், நீ கொடுத்ததற்கு ஈடாக என்னால் கொடுக்க முடியவில்லையே, உன்னுடைய அருளுக்கு இணை வேறு ஏதும் இல்லையே என்பதுதான் இந்த பாடலின் கருத்து. அடுத்த பாடல் 15வது பாடல், யாது கருதி என்னை ஆண்டது ஐய ஐயவோ, யானும் அடிப்பொன் துணைகட்கு வந்து தொழும்பு செய்யவோ, ஓது கடவுட்கூட்டம் அனைத்தும் அடிமை அல்லவோ, உடையாய் அவர்க்குள் என்னையும் ஒருவன் என்று சொல்லவோ. இப்போ எனக்கு இந்த மரணமில்லா பெருவாழ்வை கொடுத்திருக்கிறாய். நாகாதிபனும் அயனும் ஆளும் நறுமுறு என்கின்ற வகையிலேயே எனக்கு யாரும் எதிர்பாராத, யாரும் எல்லோரும் வியந்து போற்றக்கூடிய ஒரு பொருள் உண்டென்றால் அது உன்னுடைய அருள்தான். அந்த அருளை எனக்கு கொடுத்திருக்கிறாய். ஆனால் யாது கருதி என்னை ஆண்டது ஐயவோ என்று சொல்வார். என்னை எதற்காக, எனக்கு எதை கருதி, எதை நினைத்து எனக்கு இந்த ஆற்றலை, இந்த அருளை எனக்கு கொடுத்தாய்? யாது கருதி என்னை ஆண்டது, எனக்கு ஆட்கொண்டது? நான் ஐய ஐயவோ என்று ஆச்சரியத்திலே, ஒரு ஆச்சரியமேவிய நிலையிலே குறிக்கக்கூடிய வார்த்தை. யான் உன் அடி பொன் துணைகட்கு வந்து தொழும், நீ எதுக்காக கொடுத்துருக்கிறன்னு நினைக்கிறன்னா, நான் உன்னுடைய திருவடிக்கு தொண்டு செய்வதற்காக. யான் உன் அடி பொன் துணைகட்கு வந்து, இந்த அடி பொன், பொன்னடி இருக்கிறதே, திருவடி இருக்கிறதே, இந்த திருவடிக்கு வந்து தொழும்பு செய்யவோ. நான் தொழும்பு என்றால் தொண்டு, தொண்டு செய்வதற்காகத்தான், உன்னுடைய திருவடிக்கு தொண்டு செய்வதற்காகத்தான் எனக்கு அதை கருதிதான் என்னை ஆட்கொண்டா என்று நான் நினைக்கிறேன். இப்படி ஓது கடவுட்கூட்டம், உன்னை சுற்றி கடவுள் கூட்டம் இருக்கிறது, அனைத்தும் அப்படி ஓதுகின்ற, சொல்லப்படுகின்ற இந்த கடவுள் கூட்டமெல்லாம் உனக்கு அடிமை அல்லவோ, உனக்கு கீழே பணியாற்றக்கூடியவர்கள் அல்லவோ இந்த கடவுள் கூட்டமெல்லாம். அப்படி உடையாய், அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தையே வைத்திருக்கிறாய், அந்த கூட்டத்தில் அவர்க்குள் என்னையும் ஒருவன் என்று சொல்லவோ. இப்படி எனக்கு அருள் செய்ததற்கு காரணம் நான் உன்னுடைய திருவடிக்கு தொண்டு செய்யவா, செய்வதற்காகத்தானா, அல்லது உன்னுடைய கீழே இந்த தேவர் கூட்டமெல்லாம் இருக்கிறதே, இந்த தேவர் கூட்டத்தையும் கூட்டத்திலும் என்னை சேர்த்து கொள்ளத்தானோ என்று நான் நினைக்கிறேன். எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, உன்னுடைய அருளை நினைத்து நினைத்து நான் வியந்து போய்க் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பாடல் இது. நிறைவு செய்கிறேன். நன்றி.